அஸ்ஸலாமு அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஜு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம டூரிஸ்ட் பிளேஸை சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம எங்கே போகிறோம்னா திருமயம் கோட்டைக்கு தான் போக போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம திருமயம் கோட்டையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிவகங்கை வழியாக தான் போகிறோம். அதனால் நம்ம சிவகங்கை அரண்மனையை பார்க்கலான்னு அங்கே போனோம். அதாவது ராணி வேலு நாச்சியார் அரண்மனையை பார்க்கலான்னு போனோம். ஆனால் நாங்கள் போன டைம் அந்த அரண்மனை க்ளோஸாக இருந்துச்சு, அதனால் எங்களால் பார்க்க முடியலை. அதோட பக்கத்தில் உள்ள ஜிகதண்டா கடையில் ஆளுக்கு ஒரு ஜிகதண்டா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போன ரூட் வந்து கல்லல் காளையார் கோயில் வழியாக போனோம். அங்கே போகிற வழி ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப பழமை வாய்ந்த அந்த வீடுகளும் கோயில்களும் நிறைய இருந்துச்சு. அந்த பழமையான வீட்டை பார்க்கவே நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம திருமயம் கோட்டையை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் அந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ். இது எங்கே இருக்குதுன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமயம் என்கிற ஊரில் இருக்குது. இப்போ நம்ம இந்த கோட்டையை சுற்றி பார்த்துக்கிட்டே இந்த கோட்டையோட வரலாற்றை பார்க்கலாம். இந்த புதுக்கோட்டையில் உள்ள திருமயம் கோட்டை வந்து 16ஆம் நூற்றாண்டு சேதுபதி மன்னர்களால் கட்டப்பட்டது. அதே மாதிரி இந்த கோட்டையை சுற்றி நிறைய அகழிகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸில் அந்த கோட்டையை பற்றி கொஞ்சம் ஹின்ஸ் எழுதி வச்சுருந்தாங்க. நம்ம என்ட்ரன்ஸ் ஆகும்போது என்ட்ரி ஃபீஸாக ஒரு ஆளுக்கு 25 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சார்ஜ் இல்லை. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் கோட்டையை சுற்றி பார்க்க வந்தோம். ஃபஸ்ட்டு கோட்டைக்கு கீழேயே நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா க்ரீனிஷாக வச்சுருந்தாங்க, நல்லா மெயின்டைன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா இருந்துச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம படிக்கட்டில் ஏறும்போதே ஆங்கிலேயர் காலத்து பீரங்கி சின்னது ஃபஸ்ட்டு கீழே வச்சுருந்தாங்க. இதே பீரங்கி மாதிரி பெருசு மேலே இருக்கும்னு சொன்னாங்க. அதையும் போய் நம்ம பார்ப்போம். அங்கே பாறையிலேயே படி அழகாக செதுக்கியிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன படியாக இருக்குதுன்னு. அதுவும் நம்மளுக்கு படி நேராக இல்லை, கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்படியே நம்ம ஃபஸ்ட்டு ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கீழேயும் படி போகுது. அது என்னென்னு பார்த்தா கீழே அப்படியே நம்ம படி வழியாக இறங்கி போனோம்னா உள்ள ஒரு குடைவரை கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. மேலே லாஸ்ட்டாக ஏறி வந்தாச்சு. லாஸ்ட்டாக ஏறி வந்தால் நம்மளுக்கு பார்க்க பிரமிடு மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே தான் பீரங்கி இருக்குதுன்னு சொன்னாங்க. பாருங்கள் சுற்றி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இது வந்து 20 அடி உயரத்தில் கட்டியிருக்கிறாங்க, பாறையிலே செதுக்கி கட்டியிருக்கிறாங்க. அடுத்து இந்த கம்பி போட்ட வேலியில் சுற்றி தண்ணி நிறைஞ்சிருக்குது. ஆனால் இது வந்து ஒரு சுரங்கப்பாதைன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் வந்து இந்த சுரங்கப்பாதை வழியாக இங்கிருந்து ராமேஸ்வரம் போனதாகவும் அப்படியே அங்கிருந்து இலங்கைக்கு சென்றதா சொல்கிறாங்க. இப்படி இந்த திருமயம் கோட்டையோட வரலாற்றை சொல்லிக்கிட்டே போகலாம். இது மேலேயும் நாங்கள் ஏறி வந்து பார்த்தோம். பாருங்கள் ஆங்கிலேயர் காலத்து பழமையான பீரங்கி நல்ல பெருசாக இங்கே வச்சுருந்தாங்க. இது வந்து போர்க்காலத்தில் இங்கேருந்து எதிரிகளை தாக்குறதுக்காக நல்ல உயரமான மலையில் இப்படி செஞ்சு வச்சுருக்கிறதா சொன்னாங்க. இங்கேருந்து வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இந்த மலை உச்சியிலேருந்து நம்ம இந்த புதுக்கோட்டையை பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கோட்டை வந்து வட்டமான ஷேப்பில் உள்ள பாறையால் செஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டை மெயினாக எதுக்கு கட்டப்பட்டதுன்னா போர்க்காலத்தில் ஆயுதங்களை பதுக்கி வைக்கிறதுக்காகவும் போர் புரிகிறதுக்காகவுமே இந்த கோட்டையை முழுசாக கட்டினதாக சொல்கிறாங்க. அடுத்து இந்த கோட்டையில் 7 நுழைவாயிலும் 7 மதில் சுவரும் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அது காலப்போக்கில் அப்படியே எல்லாம் சிதைஞ்சு இப்போ 3 மதில் சுவரும் 3 நுழைவாயில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறாங்க. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகிப்போச்சியா? அந்த பாறைக்கு கீழே தான் ஆங்கிலேயர்கள் தேடும்போது வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவருடைய தம்பியும் இங்கே வந்து பதுங்கி இருந்ததா சொல்கிறாங்க.
அவ்வளோதான். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வரும்போது என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அதனால் நாங்கள் இந்த மலைக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். இந்த மலையை பாருங்க, பாதியாக செதுக்கி இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அது கீழே கொஞ்சம் நேரம் உட்காந்து என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என் ரெண்டு பொண்ணுங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்துல. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த கோட்டை எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்த்தாச்சு. அவ்வளோதான், நம்ம கிளம்பிட்டோம். கோட்டையை விட்டு நாங்கள் கீழே வந்ததுக்கப்புறம் இளநீ இருந்துச்சு. என் பொண்ணுங்களுக்கு இளநீயும் வாங்கி கொடுத்துட்டு நான் சர்பத்தும் வாங்கிக்கிட்டேன். அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிற வழியில் பாருங்கள், அந்த பழமையான வீடுகள் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இது காளையார் கோயிலில் உள்ள தெப்பக்குளம். அந்த தெப்பக்குளத்துக்கு எதிர்த்தாப்பில் இந்த பழமையான வீடும் இருக்குது. இது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் லஞ்சுக்கு இன்றைக்கி வெஜ் மீல் தான் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.